ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருத்துனா அதுக்கு பேனிக் ஆகுறதுங்கிறது நம்ம சுபாவம். சாதாரணமாக விஷயத்தில் ஈடுபட்டு நடுங்கி போயிடுறோம். சுவாமி நமக்கு இந்த சம்பவத்திலேருந்து என்ன கற்றுக் கொடுக்குறாருனா, எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டாக இருக்கட்டும், அந்த பாட்டு ஒன்று பாடுவோமே, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமான, கேட்டு தானே கொடுத்துட்டே இருக்கு ஒன்றுன்னு, அப்புறம் என்ன சந்தேகம், கட்டம் வருதுங்கிறது அவர் மேலே இருக்கிற தியானத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் உடனே நிவர்த்தியும் பண்ணிடுவார். இப்போ நம்ம கோவிந்தபுரத்தில் கட்டப்போகிற பஜனை மடத்துக்காக சுவாமியுடைய திருமேனி ஜெய்ப்பூரில் தயாராகின்றிருக்கார். அன்னை மண்டபத்தில் இருக்கிறது போலவே நல்ல உயரமாக 5-5.5 அடி உயரத்துக்கு மார்பிள்ள வெள்ள செலவக்கல்லில் ரொம்ப அழகாக அவரோட கருணையினால் அப்படி தயாராகி வந்துட்டுருக்கார். கிருஷ்ணபிரேமி அண்ணா சொன்னார், இது அவனால் பண்ணிட முடியாது, அவன் கைக்குள்ளே பூந்து அவரே பண்ணிப்பாருனார். அப்படி தான் இருக்கு அந்த சுவாமியுடைய திருமேனி. இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆதம்பாக்கத்தில் பாண்டரங்கன் கோவில் கட்டுற சந்தர்ப்பத்தில் சாதுக்களோட விக்கிரகங்கள்லாம் மார்பிளில் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அவளோட நம்ம கூட போயிருந்தோம். அதுக்கு எங்கே பண்ணுறாலோ அந்த இடமெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் சாதுக்களோட படங்கள்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுறத ஒரு நப்பாசை. நம்மளும் சாமிக்கு ஒரு பஜனை படம் கட்டணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு இருக்கோம். எங்கே நடக்க போகிறதுன்னு தெரியாது. அப்போ இந்த கோவிந்தபுரம் ப்ராஜெக்டெல்லாம் வரல. இல்லை நம்மளும் ஒன்று கொடுக்கலாமான்னு, ஆனால் கொடுக்கறதுக்கு அவள் கையில் பணத்தை வச்சுருக்கா, டான்டான்னு அட்வான்ஸ் கொடுக்கல. நம்மகிட்ட 101 ரூபா தான் அட்வான்ஸ் கொடுக்க முடியும் நம்மளால். அப்புறம் பண்ணிவிட்டான்னா ரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னு பயம். சரின்னு சுவாமியுடைய திருவுருவத்துக்கு முன்னாடியே நம்ம தங்கியிருக்கிற வீட்டில் திருவுருவச் சீட்டு போட்டோம், கொடுக்கலான்னு வந்துடுத்து. அப்புறம் அந்த ஃப்ரேமையே கட்டி அந்த சுவாமியை கொண்டு போய் கொடுத்து இது மாதிரி பண்ணணும், இந்த சாதுக்கள்லாம் பண்ணுறது இவரையும் பண்ணிவிடு, பட் இவாளெல்லாம் முதல்ல பண்ணிவிடு, அது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறது எந்த ரொம்ப லேட்டாக பண்ணுனேன், அதுக்குள்ளேயே அது ரூபா வரணுங்கிற பயம். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போல, வேறு வேலைகள் இருந்தது, போகவும் முடியல. பிருந்தாவனத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு போயிருந்தோம், ஸ்ரீ பிருந்தாவனத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ எங்கள் கூட வந்த தாயாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுத்து எங்கள் அம்மாவுக்கு, அதனால் அங்கேருந்து ஜெய்ப்பூர் வரும்படியாக ஆயிடுத்து. அப்பவும் அந்த விக்கிரகம் ரெடி ஆகிடுதான்னு கேட்கலேன். என்ன ரெடி ஆகியிருந்ததுன்னா ரூபா எங்கே இருக்குது கையில் கொடுக்கறதுக்கு, 30-35 கொடுக்கணும், கையில் பணம் இல்லை. அப்போது என் உறவினர் வந்திருந்தார், அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானே அந்த சுவாமி ரெடி ஆகிட்டாரே, நீங்கள் வாங்கிக்க வேண்டாமான்னார். வாங்கிக்கலாம், ஆசையாக தான் இருக்குது, உருவாக்கி எங்கே போகிறதுன்னு எனக்குள்ளே கேள்வி. வாங்கன்னு அழிச்சுன்னு போனார். அந்த பண்ணுற இடத்துக்கு போனோம், கொஞ்சம் ஃபைனல் ஃபினிஷிங் இருந்தது, அதெல்லாம் நான் சொன்னேன், அது மாதிரி பண்ணினான். அதில் இந்த உசரத்துக்கு மாறுபடல குருநாதரோட திருமேனி. உடனே இவருக்கும் என் கூட வந்திருந்தவர் சொன்னார், இவர் சுவாமி வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அனுப்பிச்சிருங்க எல்லாம் சொன்னார். இல்லை சரி, ரூவான்ற ஒரு விஷயம் வரப்போகிறதே இப்போது என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தவிச்சுன்னு இருக்கேன். அவரை கேட்குறதுக்கே எனக்கு தயக்கம், சொந்தக்காரர் தான். அவரே சொன்னார், வலுவிக்க ஆஃபீஸ் பணம் எங்கிட்ட இருக்குது, ஒரு 4 நாளைக்கு நான் சமாளிப்பேன், அதனால் இந்த பணத்தை நான் இப்போ வாட்ட கொடுத்துட்றேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் கட்டிவிடலாம், நீங்கள் மெட்ராஸ் போன உடனே எனக்கு அனுப்பிச்சுடணும்னு விட்டார். அன்றைக்கி அது கிளியராகிடுது, மெட்ராஸ் போனவுன்னு அனுப்புறதுக்கு நம்மகிட்ட இல்லை, சரி ஏதாவது பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் சொல்லியாச்சு. சுவாமி ஏற்றி அனுப்பிச்சுட்டா, நாங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வர்றதுக்குள்ளே அவர் கத்தி டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டார் சுவாமி. இப்போ பணம் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சர்ச்சை, அவ்வளோ பணம் இல்லையே, யாரை கேட்குறது, எப்படி கேட்குறதுன்னு ஒரு குழப்பம். நம்மளாம் உத்தியோகத்தில் இருக்கிறவா இல்லையே, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா, நம்மளை நம்பி யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம். குழந்தைக்கு என் பையனுக்கு கண் ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஒரு சிட்டிங்கும் 25,000-25,000 ஆகும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கண் விஷயமா, அதுக்கு பணம் வச்சுருக்கோம். அதை தவிர வீட்டில் வேறு பணம் இல்லை. அப்போ எங்கள் ஆத்தில் சொன்னால், இதை நம்ம கொடுக்க வேண்டியவாள் கொடுத்துருவோம், அது ஆஃபீஸ் பணம்னு சொல்கிற அது கொடுத்துருவோம், சுவாமி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னா, சரிம்மா சந்தோஷம், நம்ம அடுத்த வாரம் போனோம் குழந்தை அழிச்சுன்னு கேரளாவுக்கு போனோம் டிக்கெட்டுக்கு, இந்த பணத்தை கொடுத்துட்டா வேறு பணம் கிடையாது, பணம் கட்டணும்னா ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டா, நம்ம யாரை போய் இனிமேல் கேட்கறதுன்னா, சுவாமி ஏதாவது வழி விடுவார் கட்டிடுங்கன்னா, சரி கொடுக்க வேண்டிய வாழ்வு கொடுத்தாச்சு. அன்றைக்கி சுவாமிக்கு ஆற்றுல பூஜை நடந்துட்டு இருக்கிறத சத்சங்க நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்க்கு மயிலாப்பூருக்கு வர முடியுமான்னார். என்ன விஷயம் அப்படின்னா, சும்மா வாங்கலாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னார். சரின்னு பூஜை முடிச்சுட்டு மத்தியானமாக வரேன்னே, மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போனேன். உங்கள் பையனுக்கு கண்ணுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்காமே, இத்தனை வருஷம் பழக்கம், நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னார். இல்லை இருக்கட்டும், என்ன உண்டோ அது கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், சுவாமிக்கு இருப்பேன் இல்லை எல்லா கட்டத்தையும் தாண்டிடுவோங்கிற நம்பிக்கை. இதை போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாளா, சந்தோஷமான விஷயம்னா 10 பேர்கிட்ட சொல்லலாம், வருத்தப்படுற விஷயம்னா எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறது, அதனால் சொல்லலை அப்படின்னு. இல்லை எனக்கு, நான் வேறு ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது,
அதனால் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி போகிறேன், இல்லை அடுத்த வாரம் போகிறேன் அப்படின்னேன். வேறு ஒரு விஷயமும் அவர்கிட்ட சொல்லலை. அவர் சொன்னார், நான் என்னுடைய நெருங்கின நண்பர்கள் குருநாதர்கிட்ட பக்தி உள்ளவா, எங்களாலான ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இதில் வச்சுருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஏதோ உங்கள்கிட்ட பணம் இல்லையே நான் கொடுக்குறேங்கிற எண்ணத்தில் எடுத்துக்கூடாது, தயவு பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷீல்டு கவர் கொடுத்தார். சரி, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, நான் அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் சுவாமி திருவடியில் வச்சுட்டு அது ஓப்பன் பண்ணினேன், நான் என்ன பணம் கட்டினேனோ அவர் விக்கிரகத்துக்கு எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட், எக்ஸாக்டாக அது 35,000 அப்படியே இருந்தது. அப்போ வந்து தன்னுடைய காரியத்தில் ஈடுபடுறவாளுடைய ஒரு ஒரு காரியத்தையும் எப்படி கவனித்து தன்னை கருணையை காட்டுறாருங்கிறத சுவாமி நமக்கு நிரூபணம் பண்ணுறார் ஒரு ஒரு சம்பவத்திலையும். இந்த இந்த கிருபையினால் மேலே 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 அவருடைய தியானமே நமக்கு வருது. அவரை பற்றின பேச்சு, அவரை பற்றின சிந்தனை, அவருடைய நாமாவளி, அவருடைய சேவை, அவர் பக்தாவை பார்த்து அவாட்ட பேசுறது, அவளை வந்தனம் பண்ணுறது, இப்படியே கொடுத்து கொடுத்து இந்த சின்ன சின்ன லீலைகள் மூலமாக நமக்கு யோக்கியதையே இல்லாத நம்மளால் அபியசிக்க முடியாத பக்தி யோகமும் ஞான யோகத்தையும் நமக்கு புகட்டி கொடுத்துடுறார் சுவாமி. அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாயின்னு உண்டு இல்லையா, அந்த அன்புனால அன்பை புகட்டி 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 உனக்கு இத்தனை கருணையா குருநாதா, இவ்வளவு அன்பா, நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்னு நினச்சி நினச்சி அழறாப்பல பண்ணி அந்த பக்தாளையும் அவள் குடும்பத்தையும் ரட்சணை பண்ணி தன்னுடைய காரியத்தையும் அதிக சத்சங்க காரியம் குருநாதரோட காரியங்கிறது என்ன, நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடும், இதுதான் சுவாமியுடைய காரியம். எங்கும் நாம கீர்த்தனம் பரவணும், நாம கீர்த்தனத்தினால அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கணும், துக்கம் இல்லாமல் இருக்கணும், எல்லோரும் நன்றாகவும் ஒன்றாகவும் இருக்கிறதுக்கு அதுதான் சுவாமியோட காரியம். அவருக்குன்னு தனியாக என்ன காரியம், பக்தாளுடைய ஆனந்தம் அவருடைய ஆனந்தம்.